பற்றி சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுத ஆண்டவர் பயன்படுத்தினோருடைய தொகை 44க்கும் அதிகமானோர். அடுத்தது 3 கண்டங்களில வைத்து எழுதப்பட்டது, 3 மொழிகளில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் அராமிய மொழியிலும் எழுதப்பட்டது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. சரியா, வேதத்தில் முதல் புத்தகமாக எழுதப்பட்ட புத்தகம் யோபு புத்தகம். அது கிறிஸ்துவுக்கு முன் 1500 ஆண்டுகளில் எழுதப்பட்டது. வேதத்தில் கடைசியாக எழுதப்பட்ட புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம், கிறிஸ்துவுக்கு பின் 100 அளவில் எழுதப்பட்டது. இந்த 3 கண்டங்களில், 3 மொழிகளில், 1600 வருஷங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் ஒருவர் எழுதுவது போல இருக்கிறது. உண்மையாக அதை எழுதினவர் ஒருவர் தான். அவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். மகத்துவமான ஒரு புத்தகத்தை இன்று ஆண்டவர் பரிசுத்த வேதாகமமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப இன்றைக்கு உங்களுடைய நாமம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? அதுதான் முக்கியம். ரட்சிக்கப்பட்டிருந்தால் எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? ஆனால் எழுதப்பட்டிருந்தால் மாத்திரம் போல, ஜீவ புத்தகத்தில் இருந்து அந்த நாமம் அழிக்கப்பட சந்தர்ப்பம் உண்டு. யாத்திராகமம் 32 33 வசனம், புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறவனுடைய பெயர் கிறுக்கி போடப்படும். மனம் திரும்பாத மனுஷனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போடப்படும் என்று யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்த 3:5, கடைசி வரை நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் ஜீவ புத்தகத்திலே இருந்து கிறுக்கி போடலாம். இப்போ அவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பெயரை நான் கிறுக்கி போட மாட்டேன். அப்படியானால் என்ன அர்த்தம்? ஜெயம் கொள்ளாதவனுடைய பெயரை கிறுக்கி போடுவேன் என்றுதானே அர்த்தம்? கவனமாய் இருக்க வேண்டும். கடைசி வரை தன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறவனுக்கு தான் பரலோகம். பவுலடியார் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு போராட்டம். யார் அவர்? ஒரு பெரிய படித்த பண்டிதர், ஒரு பெரிய படித்தவர், ஒரு பெரிய பணக்காரர், வெற்றிகரமான ஊழியத்தை செய்தவர். அவருக்கே கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் என்றால் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை லேசானதாகவா இருக்கும்? போராட்டம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையை, அந்த போராட்டத்தை கடைசி வரை காப்பாற்றிக் கொண்டால் தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு பெருமதியாக பரலோகத்துக்குள்ளே நுழையலாம். இல்லாவிட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்து பெயரை கிறுக்கி போடலாம். இன்றைக்கு சில பேர் இருக்கிறார்கள், நல்ல நல்ல காரியங்கள் செய்கிற நல்ல செயல்கள், தான தர்மங்கள் செய்கிறவர்கள், ஏழை எளியோருக்கு உதவி செய்பவர்கள். இன்றைக்கு உலகத்தில் சில பேர் இருக்கிறார்கள், பொய்யே சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பொய் பேசுகிற காலம், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் பொய் சொல்லுகிற காலம் இது. அப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் அல்லாத சில பேர் பொய்யே பேசாதவர்கள் இருக்கிறார்கள், தாழ்மையானவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் நல்ல நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நல்ல விதமாய் பொய் சொல்லாமல் பெருமைப்படாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வாழ்கிறார்களே, இவர்களுடைய நிலை என்ன? இவர்கள் பரலோகம் போவார்களா? வேதத்திலே இருந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் 21:27, இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவன் மாத்திரம் பரலோகம் போவான். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்தால் மாத்திரம் தான் பரலோகம் போவான். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் நல்லவனோ கெட்டவனோ படித்தவனோ பாமரனோ வெள்ளைக்காரனோ கருப்பனோ நம்மை போன்றவனோ கடைசியிலே சங்கமம் அடைவான். கடலிலே நான் கடைசி வரை பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமே என்ற ஒரு பயம் வர வேண்டும். அடுத்து நாம் நேசிக்கும் மக்களை குறித்த ஒரு பயம் நமக்கு வர வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள், நாம் நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஐயோ, எத்தனை பேரை நேசிக்கிறோம்! நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், எத்தனை பேரை நேசிக்கிறோம்! அந்த நேசிக்கிறவர்களுக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அவங்க பாவம் நரகத்துக்கு போய்கிட்டிருக்கிறான். பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே வழி, ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படுவதற்கான ஒரே வழி, கர்த்தராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் நரகத்தில் சங்கமாவார்கள். புத்தகத்தில் 9:24 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் ஒரே தரம் மறைப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரே சந்தர்ப்பம். சரியா? இப்போதே சந்தர்ப்பம். பிள்ளைகளா இருக்கலாம், நீங்கள் வாலிபர்களா இருக்கலாம், வயோதிபர்களா இருக்கலாம்,
சுகமா இருக்கலாம், சுகவீனமா இருக்கலாம், இதுதான் சந்தர்ப்பம். சில பேர் நினைக்கிறாங்களோ வயது போகட்டும் அப்புறம் தீர்மானிக்கும். அல்ல, கிடையாது. இன்றைக்கு மரணம் யாருக்கு எப்போ எந்த ரூபத்தில் வரும் என்று தெரியாது. ஆகவே மனுஷன் ஒரே தரம் மறைப்பது, ஒருவேளை மரணம் இன்றைக்கு வந்தால் அதற்கு பின்பு நியாய தீர்ப்பிலே நிற்பது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஜீவ புத்தகத்திலே நம்முடைய பெயர் காணப்படாவிட்டால் அப்புறம் நியாயத்தில் படைந்து நரகத்துக்கு தான் போக வேண்டும்.